ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், நாம் இந்த வீடியோவில் ஏஜ் ப்ராப்ளம், வயது கணக்குகள் இது வந்து நம்ம வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பார்ட் ஒன் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து ஏஜ் ப்ராப்ளத்தில் பார்ட் டூ பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான சம் தான். இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாலு சம் பார்க்கலாம், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கமலா பாரதியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டுக்கா அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80 இருக்கும் எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மாதிரி வந்து மும்மடங்கு இந்த மாதிரி டேட்டா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதை நமக்கு வந்து தற்பொழுது. அப்போ தற்பொழுது கமலா பாரதி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, கமலா பாரதி எழுதிக்கோங்க. கமலோடைய வயது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பாரதியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவர் சொல்கிறாங்க. அப்போது பாரதி வந்து எக்ஸ்னா கமலா வந்து 3X. கமலா பாரதியின் வயதை போல் 3 மடங்கு மூத்தவங்க. அப்போ பாரதிக்கு எக்ஸ்னா இவங்களுக்கு வந்து 3X, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 10 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், 10 ஆண்டுக்கு பின் அப்படின்னு போட்டு நம்ம இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து 10 வயசு ஆட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போது 10 வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா 80 சொல்லிட்டாங்க. அவங்க வயதுகளுடைய கூடுதல் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 80 சொல்லியிருக்காங்க, எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே 3X இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது. 4X 10 + 10 = 80. 4X ஈக்குவல் டு இந்த +20 இன்சைடு போச்சுனாக்கா மைனஸ் ஆகிடுங்களா? அப்போ 80 - 20 போச்சுன்னா 60. இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 60/4 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 நாள் 4 - 2 - 5 = 20 - 15 - 60 வரும். ஸோ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 15 கிடச்சிச்சு, ஓகேங்களா? அதாவது பாரதியோடைய வயது வந்து 15 அப்படின்னாக்கா கமலோட வயது என்ன, பாரதியின் வயதை போல் 3 மடங்கு. அப்போ 3 × 15 = 45. ஸோ நமக்கு பாரதியோட வயது 15, கமலோட வயது 45, ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகே, புரியுதுங்களா? நமக்கு கமலா பாரதி கொடுத்துட்டாங்க. கமலாவுடைய வயது வந்து பாரதியோட வயதை போல் 3 மடங்கு மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து வயசு கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து கொடுக்கலன்றனால வந்து எக்ஸ்னு அசைவ் பண்ணிட்டோம். பாரதியோட ஏஜ் வந்து எக்ஸ்னா கமலோட ஏஜ் வந்து 3 மடங்கு மூத்தவங்கன்றதுனால வந்து 3X போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா? இந்த வயது கூட 3 மல்டிபிள் பண்ணணும், அதுதான் இதோட மீனிங்கு. அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருவாங்கனாக்கா 10 வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க ரெண்டு பேரோட வயதுகளின் கூடுதல் வந்து 80 சொல்லிட்டாங்க. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கா இவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு ஆட் ஆயிருக்கும், இவங்களுக்கு ஒரு 10 வயசு ஆட் ஆயிருக்கும், ஓகே? அதனால தான் 3X + 10 - 3X + 10 எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு பேரோட வயதுகளுடைய கூடுதல் தான் நமக்கு வந்து 80 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது எத்தனை பேர் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே வந்து 15. அப்போ பாரதியோட தற்போதைய வயது 15. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா 3X இருக்குங்களா? அப்போ 3 × 15 போட்டோம் அப்படின்னாக்கா 45. ஸோ கமலா மற்றும் பாரதியோட தற்போதைய வயது என்ன அப்படின்னாக்கா 45, 15, ஓகேங்களா? நெக்ஸ்ட் செம் பாருங்கள், செகண்ட் செம் பாருங்கள். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, அருண் தந்தைங்களா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு அப்பாவோட வயசு போட்டுக்கோங்க. எப்பயுமே பெரியவங்கள தான் நம்ம வந்து முன்னாடி போட்டுக்கணும். அப்போ தந்தை, அடுத்து மகன் வந்து அருண் சொல்லிட்டாங்க, ஓகே? இவங்களுடைய தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அருணுடைய தற்போதைய வயதானது அவருடைய தந்தையுடைய வயதில் பாதி. அப்போ அப்பாவுக்கு வந்து 2X அப்படின்னாக்கா மகனுக்கு எக்ஸுங்களா? ஏன்னா ரெண்டில் பாதி வந்து 1, ஓகேங்களா? அப்போ அருணின் தற்போதைய வயதானது தந்தையின் வயதில் பாதி எழுதிக்கிட்டோமா? ஓகே, அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ 12 ஆண்டுக்கு முன், அப்போ நமக்கு என்ன ஒரு தந்தையோட வயது 2X - 12. அருணுக்கு 12 வயசு மைனஸ் பண்ணிடணும். 12 வருடத்துக்கு முன்னாடி தந்தையோடைய வயது வந்து அருணின் வயதை போல் 3 மடங்கு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதாவது அப்பாவுடைய வயது வந்து மகனின் வயதை போல் 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்ம 2X - 12 / X - 12 அப்படின்னு போட்டுப்போமா? போட்டுட்டு =3/1. இதில் நம்ம வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 2X - 12 = 3 × X - 12 அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போடுறேன். 2X - 12 = இந்த 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்க, 3X - 12 × 3 = 36, ஓகே? இப்போது நாம் இந்த +2X வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த -36 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ நமக்கு என்ன வரும்,
இந்த மைனஸ் 36 வந்து இந்த சைடு வந்துச்சுனாக்கா ப்ளஸ் 36 ஆகிடும். அப்போ 36 மைனஸ் 12 ஈக்குவல் டு 3x. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து ஈக்குவல் கன்சைடு போகிறப்ப மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 2x. 36ல் 12 போச்சுன்னா 24 ஈக்குவல் டு 3x-ல 2x போச்சுனாக்கா நமக்கு வந்து வெறும் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு வந்து 24. அவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தற்போதில் போய் இந்த எக்ஸோடைய வேலை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 24. ஸோ அருணுடைய தற்போது வயது 24, தந்தையோட வயது இங்கே 2x-னு இருக்குங்களா, அப்போ 2×24 போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 48. ஸோ அவர்களோட தற்போது வயது என்ன அப்படின்னாக்கா 24 மற்றும் 48. அருணோடைய வயது 24, தந்தையோட வயது 48. புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி இன்னும் ரெண்டு செம் பார்க்குறோம். பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தெளிவாயிடும். தேர்ட் செம் பாருங்கள். ஒரு தாயின் வயதானது அவரின் மகளை விட 20 ஆண்டுகள் அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த டேட்டா தான் தற்போதைய டேட்டா அவங்களுக்கு. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், தாய் மகள் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். தற்போது என்ன சொல்லியிருக்காங்க, தற்போது தாயோட வயதானது அவரின் மகளின் வயதை விட 20 ஆண்டுகள் அதிகம். இங்கே வந்து 20 ஆண்டுகள் தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 20 வருஷம் வந்து வயசில் பெரியவங்க ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா மகளுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னாக்கா அம்மாவுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 20. புரியுதுங்களா? தாயோட வயது அவரின் மகளின் வயதை விட 20 ஆண்டுகள் அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ 20 வயசு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே நமக்கு வந்து மடங்கு கொடுக்கல, அதிகம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இதுலேருந்து 20 வயசு தான் வந்து அம்மா வந்து பொண்ணை விட பெரியவங்க. ஸோ நம்ம வந்து மகளுடைய வயது எக்ஸ்னும் அம்மாவோட வயது வந்து எக்ஸ் ப்ளஸ் 20 நம்ம எழுதிக்கிட்டோம். புரியுதுங்களா? இன்றைக்கி அடுத்தது 4 ஆண்டுக்கு முன் சொல்லிட்டாங்க. அப்போ 4 வருடத்திற்கு முன் என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 20 இருக்குது, மைனஸ் 4 பண்ணிப்போமா? ஏன்னா வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி -4, இங்கே மகளுக்கு எக்ஸ் மைனஸ் 4ங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், 20ல் 4 போச்சுன்னா 16. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து 16 எக்ஸ் ப்ளஸ் 16 இருந்திருக்கும். புரியுதுங்களா? இங்கே மகளுக்கு எக்ஸ் மைனஸ் 4 தான். அப்போது 4 வருடத்துக்கு முன்னாடி தாயோட வயது வந்து மகளுடைய வயதை போல 5 மடங்கு சொல்லியிருக்காங்க. 5 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 5/1 போட்டுவோமா? இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 5×  எக்ஸ் மைனஸ் 4. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 5x மைனஸ் 20 வந்துடும். இப்போ நாம் இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த மைனஸ் 20 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும் நமக்கு, அங்கே மைனஸ் 20ன்றதுக்கு ஈக்குவல் கன்சிடர் வச்சுனாக்கா ப்ளஸ் 20 ஆகிடுமா? 20 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 5x. இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஆகுறது இன்சைடு வரப்போ மைனஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ 36 ஈக்குவல் டு 5 எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா 4x. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் வேணும். ஸோ இந்த 4 நம்ம வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து பெருக்கல் இருக்குது 4. அப்போ ஈக்குவல் இன்சைடு வரப்போ டிவிஷனில் வந்துடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு 9 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 9 கண்டுபிடிச்சிட்டோம். எனில் அவங்களோட தற்போது வயது கேட்குறாங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ மகளுக்கு தற்போது வயது வந்து 9, ஏன்னா அந்த எக்ஸோட வேல்யூ 9 கண்டுபிடிச்சாச்சு. அம்மாவுக்கு என்ன இருக்கும், எனில் மகளுடைய தற்போது எதையும் கேட்குறாங்க. ஸோ மகளுடைய தற்போது வயது 9. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அம்மாவுக்கு வந்து தற்போது வந்து 29 வயது இருக்கும். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்குங்களா? ஏஜ் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். இன்னொரு சம் பார்க்கலாம், பார்த்தோன்னா நீங்கள் இன்னும் தெளிவாகிடுவீங்க. முரளியின் தற்போதைய வயதானது அவரின் தந்தையின் வயதில் பாதி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்பா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெரியவங்கள தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ அப்பா பையன் பேர் வந்து முரளின்னு கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா தற்போது கொடுத்துருக்காங்க. தற்போது என்ன அவங்களுக்கு வயது என்ன அப்படின்னாக்கா முரளியின் தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்பாவுக்கு வந்து 2x, மகனுக்கு எக்ஸு. புரியுதுங்களா? அப்பாவோட வயதில் பாதி தான் மகன். ஓகேங்களா? ஸோ பையனுக்கு எக்ஸ்னால் அப்பாவுக்கு 2x. புரியுதுங்களா? அடுத்தது வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னாக்கா 2x-10. ஏன்னா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்போ இதில் நம்ம வந்து 10 வயசு வந்து அவங்களுக்கு வந்து அப்போ கம்மியாக தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணிப்போம். முன்னாடினா மைனஸு, பின்னாடினா ப்ளஸ்ஸு. இது நான் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 2x-10, இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 10 போட்டுவிட்டோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா தந்தையோட வயது இருக்குங்களே முரளியோட வயதை போல 3 மடங்கு சொல்லிட்டாங்க. தந்தையோட வயது முரளியின் வயதை போல 3 மடங்கு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்,
2x-10 ÷ x-10 = 3/1. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 2x-10 = 3 × x-10. 2x-10 = இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 3x-30. இப்போது நாம் இந்த +2x எங்கே கொண்டு போயிடலாம், இந்த -30 எங்கே கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த -30 இங்கே வரப்போ +30 ஆகிடும். அப்போ 30-10 = 3x-2x அப்படின்னு வந்துடுங்களா. ஓகே, இப்போ 30 ல் 10 போச்சுன்னா 20, 3x-2x போச்சுனாக்கா நமக்கு வந்து 1x தான் இருக்கும். அப்போ x-ஓட வேல்யூ நமக்கு வந்து 20 தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன குவெஸ்டின் கேட்குறாங்கனாக்கா, முரளி மற்றும் அவரின் தந்தையோட வயது என்னன்னு கேட்குறாங்க. முரளி வந்து நமக்கு வந்து எக்ஸு, அப்போ எக்ஸோட வேல்யூ 20. அப்போ முரளியோட தற்போதைய வயது 20 னா, அவங்க அப்பாவோட வயது என்ன 2x-ங்களா, அப்போ 2 × 20 போட்டோனாக்கா 40. ஸோ முரளி மற்றும் தந்தையோட வயது என்ன அப்படின்னாக்கா 20, 40. புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏஜ் ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் தெளிவாயிடுவீங்க. ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் ஓரளவுக்கு என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்க, என்னென்ன இருக்குது, தற்போதைய வயது, இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி, இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இப்படி போடணும் போல அப்படின்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ செகண்டாக நான் இப்போ இந்த போடுற வீடியோவில் ஓரளவுக்கு வந்து எப்படி போடணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெளிவடைஞ்சிருவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.